ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நாம் இந்த பதிவில் ஒரு 5.1 ஆம்ப், எப்பயும் 5.1 ஆம்ப் தான் போட்டுகிட்டே இருக்கும், வேறு எதுவும் புதுசாக பண்ணுறது இல்லை. அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஐஆர்எஃப் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஐஆர்எஃப் ரெடி பண்ணி ஒரு ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கிறேன். இது லாஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்த்திங்கன்னா ஐஆர்எஃப் ஃபுல் பேக்கேஜ் பற்றி நான் போட்டிருந்தேன், அதனோட ஆம்பிளிஃபையர் தான் இப்போ வந்து நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். கஸ்டமர் வந்து இப்போ இன்றைக்கி எடுக்க வரதுனால இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் லுக்கு நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற டிஜிடெக் கேபினட் தான். எங்கள் சேலம் மார்க்கெட்டில் மேக்ஸிமம் இந்த டிஜிடெக்கு டிஜிகிராம் தான் கிடைக்கும். இந்த சால்கான் மேட்ரிக்ஸ் அந்த கேபினட்லாம் கிடைக்கிறதில்ல. ஏன்னா அந்த கேபினட்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க, அதனால் அரேஞ்ச் பண்ண முடியல. அப்படியே அரேஞ்ச் பண்ணாலும் வெளியிலேருந்து வரும்போது டிரான்ஸ்போர்ட்டுக்கு எக்ஸஸாக சார்ஜ் ஆகிடுது, இல்லைனா டேமேஜ் ஆகிடுது, அது ஒரு ப்ராப்ளம். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த கேபினட்லாம் கிடைக்குது, எனக்கு கிடைக்கிறதில்ல. நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போது ஒவ்வொரு பதிவை நான் சொல்கிறேன், அதை வந்து நான் குறிப்பிட்டு யாரையும் நான் சொல்லக்கூடியது, நான் பொதுவாக சொல்கிறேன், எனக்கு மனசில் தோணுதோ சொல்கிறேன். நான் வந்து இந்த யூடியூப் டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நான் தவறுதாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு சில பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த எண்ணம் நம்மளுக்கு கிடையவே கிடையாது. கற்றுக்குங்க, பட் ஆனால் முறையான பயிற்சி எடுத்து கற்றுக்குங்க. அந்த பயிற்சி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அனுபவத்தை தரும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் அனுபவத்தில் தான் கற்றுக்கிட்டேன். நான் கற்றுக்கும் போதெல்லாம் இந்த யூடியூப் சேனல்லாம் எதுவுமே கிடையாது, ஒரு அனுபவத்தில் தான் நான் கற்றுக்கிட்டேன். அதனால் சொன்னேன், மற்றபடி வேறு எந்த ஒரு தவறுதலாக நான் சொல்ல கிடையாது. அதே மாதிரி ஒரு நண்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட்டில் வந்து எனக்கு காமெடி பீஸ்ன்னு போட்டிருந்தேன். அப்படி அவரை பேர் சொல்ல நான் விரும்பலை. நான் வந்து காமெடி பீஸாகவே இருந்துட்டு போகிறேன். கண்டிப்பாக என்னோடய முயற்சி என்னென்னு எனக்கு தெரியும். ஏன்னா காமெடி பீஸ் நீங்கள் சொன்னீங்க, அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நடிகர், அதாவது சந்தானம், இப்போ பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களாம் பார்த்திங்கன்னா காமெடி பீஸாக இருந்தால் பார்த்திங்கன்னா ஹீரோவாக ஆகிட்டாங்க. நானும் ஒரு காலத்தில் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தவறுதலாக யாரையும் நீங்கள் குறை சொல்லி இங்கே போடாதீங்க. நான் ஒரு போர்டு ரிவ்யூ போடுறேன்னா அந்த போர்டு நல்லா இருக்குது நல்லா இல்லை வேஸ்ட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு போங்க. என்னோடய இதை வச்சு நீங்கள் எதுவும் பேசாதீங்க. இது என்ன மட்டும் இல்லை, வேறு எந்த யூடியூப் சேனலாலும் நீங்கள் போய் பேசாதீங்க. உங்களோட இதை வந்து நான் ஒவ்வொரு சேனலில் நீங்கள் என்னென்ன கமெண்ட் போகிறீங்க நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்கள் ஏதாவது சொல்கிறதுனா டைரெக்டாக எனக்கு ஃபோன் பண்ணி கேசுங்க. இந்த காமெடி பீஸு எனக்குன்னு ஒரு அடையாளத்தை நான் உருவாக்கிட்டேன். இந்த செல்ஃபி ஆடியோன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கிட்டேன். நீங்கள் என்ன அப்படி சாதிச்சிங்கன்னு அப்படின்னு ஒரு அடையாளத்தை நீங்கள் உருவாக்கிட்டீங்க. இதை நான் வந்து எல்லாத்துக்கும் நான் பொதுவாக சொல்ல கிடையாது. என்ன ஒருத்தரை மட்டும் குறிப்பிட்டு இந்த பதிவை சொல்லியிருந்தார். அவர் நம்பர் எனக்கு தெரியல, அவரை கால் பண்ணி பேசலன்னு என்னால் முடியல. அதனால் இந்த பதிவு நான் வேறு யாரையும் குத்தி காட்டணும் எனக்கு எண்ணமே கிடையாது. இந்த ஃபீல்டோட அருமை உங்களுக்கு வேலை செய்யணும் தான் தெரியும். அடுத்து எங்களை ஈஸியாக நம்ம பேசிட்டு போயிடலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இந்த பேசி போடுற வீடியோ லென்த்தியாக போடுறேன் அப்படின்னு கூட நிறைய பேர் நினைக்கலாம். ஆனால் என்னோடய மனநிலைமை எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட பேசுறீங்க, என்கிட்ட பொருள் பர்ச்சேஸ் பண்ணிங்க தான் தெரியும் என்னோடய கேரக்டர் என்னென்னு. அறிமுகமே இல்லாத ஒருத்தர் வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது. அவங்கக்கிட்ட அறிமுகம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள பற்றி குறை சொல்லலாமா சொல்லக்கூடாதுன்னு அப்போ தான் தெரியும். என்னென்ன காமெடி பீஸு நீங்கள் சொன்னீங்க, இதுவே உங்கள் ஃப்ரெண்டை யாராவது காமெடி பீஸுன்னு சொன்னால் நீங்கள் விட்டுருவீங்களா? என்னோடய ஃப்ரெண்டுங்கிட்ட சொன்னது என் ஃப்ரெண்டுலாம் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? அவன் யாராக இருந்தாலும் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னா எனக்கு அந்த மாதிரி எண்ணமே கிடையாது. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போவோம். நான் அவருக்காக தான் இந்த பதிவை நான் போகணும்னு நினச்சேன். மற்றபடி இந்த ஆம்பிள் ஃபேர் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, எப்பயும் போடுறது தான். நான் வந்து புதுசு புதுசாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுவோம் என்னோடய எண்ணம். எனக்கு அதுக்குண்டான அமௌண்ட் என்லாம் சோர்ஸ் இல்லை. ஒவ்வொருத்தரும் கேட்குற மெட்டீரியலாக நான் வாங்கி தான் நான் கொடுத்துட்ருக்குறேன். அதனால் டிலே ஆகுது. ஏன்னா நீங்கள் காமெடி பீஸ்ன்னு சொன்னோடே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அந்த கஷ்டத்துலேயும் அவர் சொன்னதுக்காகவே நாம் அடுத்த முயற்சி எடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. கண்டிப்பாக என்னோடய ப்ராடக்ட் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த ஒவ்வொரு சேனல்லையும் போயிட்டு இந்த போர்டு ரிவ்யூ போடுங்க, இந்த போர்டு ரிவ்யூ போடுங்க, நீங்கள் கமெண்ட் போடுறீங்க, நீங்கள் யார் உங்களை எல்லாமே நான் கண்டுபிடிச்சிட்டேன் சரிங்களா. உங்கள் பேரை சொல்ல நான் விரும்பலை. நீங்கள் ஈஸியாக என்னோடய சேனலில் வந்து நீங்கள் காமெடி பீஸுன்னு போட்டிங்க. அதை நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்கவே கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கும் ஒரு அடையாளத்தை உருவாக்கிங்க, எனக்குன்னு ஒரு அடையாளத்தை நான் உருவாக்கிட்டேன். எல்லோரும் அனுபவத்தில் தான் எல்லாமே மேலே வராங்களோடைய. படிச்சுட்டு மேலே வரீங்க, ஒரு சிலர் படிக்காமல் அனுபவத்தில் மாறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்காக நான் யார் எதுவும் குத்தி காட்ட நான் பேசணும் எனக்கு எண்ணமே கிடையாது. யாரும் இந்த மாதிரி தேவையில்லாமல் கமெண்ட்ஸ் போடாதீங்க. ஏன்னா இதோடய ஒர்க்கு செய்யும் போது தான் தெரியும் அதோட வேதனை வழி என்னான்னு. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஏதோ ஒரு கமெண்ட்டை நீங்கள் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம்.
என்னோட சேனல்ல மட்டும் நான் சொல்லலை, நான் எல்லா சேனலோட வாட்ச் பண்ணி தான் இருக்கிறேன். என் எல்லாருமே என்னோடய நண்பர்கள் தான், ஏன்னா பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி பேசிட்டு தான் இருக்கிறாங்க, சரிங்களா? அதனால் வந்து நான் யாரையும் நான் அவாய்ட் பண்ண கிடையாது, எல்லோரும் என்னோடய நண்பர்கள் தான். அவங்களோட சேனல் நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி கமெண்ட் போடாதீங்க. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிலர் பிஸ்னஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. இப்போ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட டெவலப் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் மட்டும்தான் இருக்குது, சரிங்களா? ஒருத்தரோட திறமையை வெளியே காட்டணும் அப்படின்னா ஒரு மீடியா, அதுதான் மெயின். ஆனால் அதை யூஸ் பண்ணுற விதம் தான் நிறையா. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு வேடத்துலேயும் பையன் வேடத்துலேயும் ரெண்டுமே இது பார்த்தீங்கன்னா மாறி மாறி நடிக்கிறான். அவனுக்கெல்லாம் பயங்கர டேலண்ட்டு. அந்த வயசில் நாமளே இதெல்லாம் பண்ணியிருக்க கூட நினச்சி கூட பட்டிருக்க மாட்டோம். பட் அந்த மாதிரி வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க, பேரண்ட்ஸ் அவனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. மற்றும் ஒரு சிலர்லாம் இந்த மாதிரி கமெண்ட்லாம் போடாமல் பார்த்திங்க அப்படின்னா அவங்களாம் மைண்ட் அப்செட் ஆயிரும். ஏன்னா நம்ம வந்து ஹாப்பியாக போயிட்டு இருக்கும்னு நினைப்போம், டக்குன்னு நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு யாராவது ஒருத்தர் சொல்லும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஷ்டமாக இருக்கும். அது ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா சிரிப்போ அப்படின்னு விட்டுருவாங்க, ஒரு சிலர் அதை எடுத்துக்க மாட்டாங்க. எனக்கு பொறுத்தவரையும் எதாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசி தான் பழக்கம். அது என் கூட பேசுகிறவங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி தேவையில்லாமல் யாரும் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் போடாதீங்க. இது வந்து ஹாப்பிக்காக சரியான நிறைய பேர் இருக்கிறாங்க, பிஸ்னஸ்க்காக பண்ணுறீங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. பிஸ்னஸ்க்கும் ஹாப்பிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் வந்து இதை இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இருக்கிற மனசில் இருக்கிறத நான் அவங்ககிட்ட சொல்லி வெளிக்காட்டுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. என்னோடய சப்ஸ்கிரைபர் என்னை நம்பி பொருள் வாங்குறவங்களுக்கு இந்த மெசேஜ் அவங்களுக்கு போய் சேரட்டும், அதுக்காக தான் இந்த ஒரு மெசேஜை நான் போடுறேன். லென்த்தாக போட்டு யூடியூப்பில் வந்து லென்த்தாக போட்டால் தான் வீடியோ பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு எண்ணத்துக்காக நான் வீடியோ போட கிடையாது. என்னோடய வீடியோலாம் பார்த்தா ஷார்ட்டாக என்ன எதை பற்றி பேசணுமோ அதை பற்றி பேசிட்டு நான் விட்டுருவோம். நான் லென்த்தியாக பேசணும்னு தெரியல. இந்த டைம் வந்து எனக்கு சரியில்லை, எனக்கு பேசணும்னு தோணுச்சு, அதனால நான் பேசினேன். இந்த மெசேஜ் வந்து நான் தவறுதான் சொன்னதாக மன்னிச்சிடுங்க. என்னோடய மனநிலையுமே அப்படி தான் இருக்குது. ஏன்னா இந்த ஃபீல்டு வந்து அவ்வளோ ஈஸியாக கிடையாது, வந்தவங்களுக்கு தான் தெரியும். நான் நிறையா வீடியோ சொல்லியிருப்பேன், அதனால் நான் யாரையும் குட்டி காட்டணும் அப்படின்னு எண்ணமே கிடையாது. அது மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாருமே பண்ணுங்க, ஆனால் வந்து முறையான பயிற்சி எடுத்து பண்ணுங்க. நான் யாரையும் பண்ண வேணான்னு சொல்ல கிடையாது. ஒரு சில டெக்னீஷியன்லாம் பார்த்திங்க அப்படின்னா கடை வச்சுருப்பாங்க, ஒரு செட்டு ஆர்டர் வரும், அவங்க போய் அந்த பொருள் வாங்குறது கூட அவங்களுக்கு டைம் இருக்காது. அந்த பொருள் எப்போரா வாங்குறது, இந்த பொருள் கிடைக்கலையே அப்படின்னு ரொம்ப பேர் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பொருள் கிடைக்காம இப்போ இருக்க சுச்சுவேஷனை அவங்களுக்குலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும், நம்ம இந்த மாதிரி வீடியோ போட்டோம்னா அவங்க வந்து பார்த்துட்டு வாங்கிக்குவாங்க அப்படின்னு ஒரு எண்ணத்துக்காக தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் மேக் பண்ணி போகிறேன். இதை வச்சு நான் சம்பாதிக்கணும்னு எண்ணமே கிடையாது. காசு பணம் எப்போ வேணால் சம்பாதிச்சிக்கலாம், ஆனால் பேர் சம்பாதிக்கலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது எனக்கு போதும், என்னை முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பேர் எல்லாத்துக்குமே தெரிகிற அளவுக்கு நான் வந்து டெவலப் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இன்னும் டெவலப் பண்ணுவேன். என்னோடய சப்போர்ட் வந்து இந்த ஆடியோ ஃபீல்டில் இருக்கிறீங்க எல்லாத்துக்குமே என்னோடய சப்போர்ட் போய் சேரும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு வீடியோ போட்டாலும் மெசேஜ் பண்ணி கேட்குறாங்க. இப்போ ஒரு சில யூடியூப் சேனலுக்கு நான் ஃபோன் பண்ணி பேசும்போது பார்த்திங்க அப்படின்னா, ரீசெண்டாக நேற்று கூட எனக்கு ஒரு நண்பர் கால் பண்ணியிருந்தார். அவர்கிட்ட பேசும்போது பார்த்திங்கன்னா எப்படி சொன்னார்னா, நிறைய பேருக்கு வந்து கால் பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணி இந்த ஃபோட்டோஸ் அனுப்பணும்னு கேட்குறாங்க. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க, எல்லாருமே வீடியோ போடுவாங்க. அந்த வீடியோ போடும்போது பார்த்திங்க அப்படின்னா அதனோட டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க. அந்த டீட்டெயில் நீங்கள் பார்த்துட்டு திருப்பியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து எனக்கு ஃபோட்டோ அனுப்புங்க, சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்னீஷியன் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டோட அருமை என்னென்னு தெரியும் போது அவங்க ஒரே வார்த்தை தான் பேசுவாங்க. போர்டு ரேட்டு கேட்பாங்க, எவ்வளோ அக்கௌண்ட் நம்பருக்கு எவ்வளோ சென்ட் பண்ணணும்னு கேட்பாங்க, அனுப்பிச்சி விட்ருவாங்க, அவ்வளோ தான் மேலே முடிஞ்சு. அந்த புதுசாக ட்ரை பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ அனுப்புங்க, ஃபோட்டோ அனுப்புங்க, இமேஜ் அனுப்புங்க அப்படின்னு கேட்குறாங்க. தவறு சொல்ல கிடையாது, ஆனால் நீங்கள் எல்லாமே வெளியில் போய் பாருங்கள், பார்த்துட்டு எதாக இருந்தாலும் செய்யுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து லென்த்தியாக தான் வரும், இந்த ஒரு வீடியோ மட்டும். நெக்ஸ்ட் வீடியோ வந்து இந்த மாதிரி லென்த்தியாக நான் போட மாட்டேன், ஏன்னா எனக்கு பேசுகிறதுக்கான விஷயம் நிறையா இருக்குது, அதுக்காக நான் பேசுகிறேன். நான் அந்த மாதிரி ஒவ்வொரு மனநிலையுமே பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு இந்த ஃபீல்டில் இருக்குன்னு தான் தெரியும். ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்னா அவங்க நைட்டு தூக்கம் வராது, நிம்மதியாக இருக்காது. அதனால் வந்து இந்த ஃபீல்டை வந்து ரொம்ப கீழே, இது ஒன்றுமே விஷயம் இல்லைன்னு நினைக்காதீங்க. நீங்கள் வேலை தெரிஞ்சிட்டிங்கன்னா இதெல்லாம் போ ஏன்டா இந்த வேலை தொட்டனான்னு கூட நினைப்பீங்க. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு இதுக்கு போட்டோன்னா மெசேஜ் பண்ணுறது, உங்களுக்கு வந்து ஒரு ஆம்பிளிஃபயர் மேக் பண்ணணும், அதாவது வாங்கணும் ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக பேசிக்கான ஒரு அமௌண்ட்டு, சரிங்களா? ஒரு நான் 5000 ரூபா எல்லாமே, இப்போ எல்லாமே ஸ்டார்டிங் 5000 ரூபா வந்துட்டாங்க, ஒரு 5000 ரூபா 6000 ரூபா அந்த பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு அமௌண்ட் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்
நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்த சேனல் எதுவோ அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணணும், நான் அமௌண்ட் போட்டுறேன், ரெடி பண்ணி அனுப்புங்க, ஒரு 10 நாள் 15 நாள் டைம் சொல்லுவாங்க, வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க. அவங்களுக்கு ரொம்ப நீங்கள் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒரு சிலர்லாம் ஃபோன் பண்ணால் சுவிச் ஆஃப், எந்த ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க. காரணம் இதுதான், ஒவ்வொரு டைம் அதாவது இந்த யூடியூப் சேனல் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா என்ன வந்து எல்லாத்துக்குமே தெரியும், ஆனால் நீங்கள் கால் பண்ணுற யாரும் உங்களுக்கு தெரியாது. ஒரு நாளைக்கு ஒரு 10, 20, 30 பேர் கால் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கே அதில் ஒர்க்கே செய்ய முடியாது. செய்யலாம், ஆனால் ஃபோன் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேட்டு கேட்பாங்க, சரிங்க நான் அப்புறமேட்டு கூப்பிட்றேன்னு சொல்லி வச்சுருவாங்க, அதுக்கப்புறம் முடிஞ்சிடும். ஒரு சிலர் எப்படின்னா ஆம்பிள்ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா வேறு லோக்கலில் இருக்கிறவங்க ரெடி பண்ணிடுவாங்க. ரெடி பண்ணிவிட்டு அதில் ஏதாவது கம்ப்ளைண்ட்டு இல்லை அதுக்கு என்ன ஸ்பீக்கர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்பாங்க. நான் ஒரே வார்த்தையாக சொல்லிடுவேன் என்னோடய சைட்லேருந்து, ஆனால் நீங்கள் வந்து எங்கே ஆம்பிள்ஃபேர் ரெடி பண்ணிங்களோ அவங்ககிட்ட கொடுத்து இதுக்கு உண்டான ஸ்பீக்கர்ஸ்லாம் சூஸ் பண்ணிக்கிங்க. நான் சொல்ல முடியாது அவங்க என்ன டிரான்ஸ்ஃபார்மர் என்ன வோல்ட் ஆம்பியர் போட்டிருக்காங்க எனக்கு தெரியாது, நீங்கள் அவங்ககிட்டே சொல்லிக்க அப்படின்னா இல்லை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதுக்கு உண்டான ஃபீட்பேக் நான் கொடுத்துட்டு அப்படின்னா என்னோடய ஃபீட்பேக் கொண்டு போய் அவர்கிட்ட போய் சொல்லும் போது அவர் வந்து என்ன தப்பாக நினச்சிக்குவார். இந்த மாதிரி விஷயம்லாம் நிறையா நடக்குது இந்த ஆடியோ ஃபீல்டெலாம். அதாவது நீங்கள் எங்கே மேக் பண்ணுறீங்களோ அவங்ககிட்டே ஃபோன் பண்ணி உங்களோட அந்த ஆம்பிளிஃபையரில் கம்ப்ளைண்ட் இருக்குது இல்லை எனக்கு இது வேணாம் மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்ககிட்டே கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேறு யார்கிட்டும் நீங்கள் கேட்கும் போது அவங்களோட ஒரு ஐடியாவும் இருக்கும், அவர் செஞ்சு கொடுத்த ஒரு ஐடியாவும் இருக்கும், நீங்கள் ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணும் போது உங்களுக்கும் வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். அந்த ஒரு விஷயம் தான் நான் சொல்ல வரேன், மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த புரிதல் வந்து வேறு மாதிரி போயிடுது. ஒவ்வொருத்தரும் பாஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட அவங்க சொன்ன விஷயம் நல்லதாக தான் இருக்கும், ஆனால் வெவ்வேறு இடத்துல போய் சேரும்போது பார்த்திங்க அப்படின்னா அது கெட்ட விஷயமாக போய் மாறுது. அந்த ஒரு விஷயம் தான், மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த அம்பிள்ஃபேர்லாம் நிறைய இருக்குது, இது வந்து நம்ம கற்றுக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கற்றுக்கப்புறம் ஏன்டா கற்றுக்கிட்டோன்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் கற்றுக்காக இருக்காமலாம் தோணும். அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. யாரையும் ஃபோன் பண்ணி தொந்தரவு செய்யாதீங்க, என்னை மட்டும் இல்லை நிறையா யூடியூப் சேனல் இருக்குது. எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை வச்சு தான் வந்து ரன் பண்ணோம், அவங்களுக்கு வந்து இதுவே கிடையாது. அதாவது தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு ஒரு எண்ணம் தான் எல்லாத்துக்கும் இருக்கும் இல்லையா. இதை வச்சு ஒரு பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னு யாருக்கும் எண்ணமே கிடையாது. நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லோரும் புதுசாக வந்தவங்க பழைய ஆளுங்க எல்லாருமே இருக்கிறாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே அடிமட்டத்துலலாம் இருந்தாங்க, இப்போலாம் ஓரளவுக்கு மேலே வந்துட்டாங்க. அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு முன்னறிங்களுக்கு தான் தெரியும் அந்த வலி வேதனை என்னன்னு. ஒருத்தர் வந்து நம்ம ஈஸியாக வந்து அவங்க தப்பு பண்ணுறதை வந்து நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். அந்த இடத்துல வந்து நான் வந்து யோகியமாக நம்ம அவளை பார்க்கணும். நான் வீடியோ போடுற அப்படின்னா அந்த பேசுகிறதுக்கு நான் தகுதி உள்ள ஆளாக இருக்கணும், அப்போ தான் அந்த வீடியோ போகிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. என்ன வேணால் பேசலாம் வீடியோவில், ஆனால் பேசுறது கரெக்டாக பேசணும். அதனால் என்ன காமெடி பீஸ்ன்னு சொன்னதுக்காக தான் இந்த ஒரு விஷயம் இவ்வளோ தரம் நான் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறேன். எனக்கு இந்த இவர் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அந்த மாதிரி ஏதாவது அவர் ஏன் என்ன இதை பற்றி பேசுகிறாரு எனக்கு தெரியல. அந்த மாதிரி நிறையா சேனலில் போயிட்டு இந்த போர்டோட வீடியோ போடுங்கன்னு சொல்கிறாரு, அவரை பேரை சொல்ல விரும்பலை, ஏன்னா அது தப்பு, அவர் செஞ்ச தப்பு நான் திருப்பி செய்யக்கூடாதுன்னு பண்ணேன். அதே மாதிரி இதே மாதிரி யாரும் இந்த மாதிரி தப்பை செய்யாதீங்க. நீங்கள் மற்ற சேனல்லையும் என்னோடய சேனலில் அவங்க சேனலில் என்னோடய சேனலை கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு யார் பட்ஜெட் கரெக்டாக பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட நீங்கள் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் பார்க்கணும், கம்பல்சரி பார்க்கணும், என்னோடய பொருள் திங்ஸ் கம்பல்சரி வாங்கணும் அப்படின்னா யாரையுமே நான் ரிக்வஸ்ட்லாம் பண்ண மாட்டேன். என்கிட்ட பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க, நான் யாரையும் கம்பல் படுத்த கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் ரொம்ப லென்த்தியாக பேசிட்டேன், அதுக்காக வந்து நான் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட பர்சனலாக சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் ஏன் ஒவ்வொரு டைம் வீடியோவில் வந்து சாரி சாரின்னு சொல்லிட்டே இருக்குன்னு கேட்டாங்க. ஏன்னா வெளிப்படையாக பேசுகிறவங்களை தான் முதல்ல மன்னிப்பு கேட்குன்னு தோணும், மறைமுகமாக பேசுகிற யாருக்குமே மன்னிப்பு கேட்கணும் எண்ணமே வராது. அதனால் நான் வெளிப்படையாக பேசுகிறேன், அந்த மன்னிப்பு நான் கேட்குறேன். இதுவரையும் இந்த மாதிரி லென்த்தியான வீடியோ போட்டதில்லை, அது முன்னாடி நான் சொல்லிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்பிளிஃபையரில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டு நம்ம எப்போயும் யூஸ் பண்ணுற டிஜிட்டல் கேபினட் தான், 5.1 அந்த சுவிட்ச் எல்லாமே அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல் அண்ட் IRF பேஸ்டு யூஸ் பண்ணிக்கிறேன். டிரான்சிஸ்டர் போட்டு பண்ணலாம், டிரான்சிஸ்டர் போட்டு பண்ணும் போது பார்த்திங்க அப்படின்னா வோல்டேஜ் அதாவது வோல்ட் அதிகமாக கொடுக்குற மாதிரி வரும். வோல்ட்டை நம்ம அதிகமாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் வரும், இல்லை அப்படின்னா ஏதாவது ஒன்று இஷ்யூ நடக்கும், அது சொல்ல முடியாது. எலக்ட்ரானிக் பொறுத்த பொறியோன்னு என்ன கம்ப்ளைண்ட் வரும்னு சொல்ல முடியாது. அதனால் IRF பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா நீங்கள் வோல்ட் அதிகமாக கொடுக்க தேவையில்ல. ஒரு சில கெயின் கம்மியாக வரும்னு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிலாம் கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதனோட இது என்னன்னு தெரியும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா இப்போ நான் எல்லாமே IRF தான் யூஸ் பண்ண போகிறேன். நல்ல ஒரு ஆடியோ இருக்கும்,
நீங்கள் ஒரு 7294ல கேட்குற அளவுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஆடியோட ஷார்ப்னஸ் நல்லாயிருக்கும். IRF 150 இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 250 கிடைக்க மாட்டேங்குது. அதனால் பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கு வந்து மேக்ஸிமம் எல்லாருமே 150 போட்டு கொடுக்குறாங்க. 250 ரொம்ப ரேராக இருக்குது, கிடைக்க மாட்டேங்குது. நீங்கள் வந்து IRF வந்து யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வோல்டேஜ் அதிகம் கொடுக்க தேவையில்ல. ஒரு 24 வோல்ட்டு 10 ஆம்பியர் கொடுத்தீங்க அப்படின்னாவே ரிசல்ட்டு நல்லாவே இருக்கும். இப்போ 24 வோல்ட்டு கொடுத்தீங்கன்னா அவுட்புட்டு கம்மியாக வரும் அப்படின்னா கிடையாது. நம்ம வால்யூம் வச்சு நம்ம கேட்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபுல் வால்யூம் ஓப்பன் பண்ணி நம்ம கேட்குறதே கிடையாது. அதனால் நம்ம வந்து நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த வால்யூம் வந்துடும், அவ்வளோதான். அதே மாதிரி 6 இன்ச்சு தான் என்னோட சாய்ஸ், 8 இன்ச்சு தேவையே இல்லை. இப்போ நீங்கள் ஒரு ஷோரூம் போகிறீங்க அப்படின்னா உங்களோட பட்ஜெட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் ஆம்பிள்ஃபர் எடுப்பீங்க. உங்கள் வீட்டு சைஸாக ஹால் சைஸே சொல்லிட்டு நீங்கள் ஆம்பிள்ஃபர் எடுக்க மாட்டீங்க. அதனால் வந்து நம்ம என்ன பட்ஜெட் போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ்லாம் போட்டு ரெடி பண்ணிடலாம். 6 இன்ச்சில் குவாலிட்டியான ஸ்பீக்கர் கூட நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம், நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ நான் வந்து நான் ஆம்பிள்ஃபர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிராண்ட் இல்லையே அந்த மாதிரி ரெடி பண்ணுறாங்க பற்றி ஒரு நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ சொல்லணும். நம்ம அசம்பிளில் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீக்கர் போட்டால் தான் மேட்ச் ஆகும் அப்படின்னு கணக்கில்லை. நீங்கள் 10 ரூபாய்க்கு வாங்கி, அதாவது சாரி 100 ரூபாய்க்கு வாங்கி போட்டாலும் அந்த ஸ்பீக்கர் பாடும், 1000 ரூபாய்க்கு வாங்கி போட்டாலும் அந்த ஸ்பீக்கர் போடும். ஆனால் அதில் இருக்கிற குவாலிட்டி மாறும், ஆடியோட குவாலிட்டி மாறும், பாடாமலாம் கிடையாது. நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கி போட்டாலும் பாடும், அதுவே ஸ்பீக்கர் நீங்கள் 1000 ரூபாய்க்கு வாங்கி போட்டாலும் போடும், குவாலிட்டி வித்தியாசம் இருக்கும், அவ்வளோ மட்டும்தான். அது இல்லாமல் நம்ம காஸ்ட்டு எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அதில் வந்து நம்மளுக்கு வந்து அதோட அவுட்புட் கிடைக்கும். இப்போ ஒரு 4000 ரூபா பட்ஜெட், 5000 ரூபா பட்ஜெட்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க மெட்டீரியல் கிடைக்கும். அதுவே 10000 ரூபா பட்ஜெட்னா அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் கிடைக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும், மற்றபடி ஒன்றும் இல்லை. இதை நிறைய பேத்துக்கு புரிய மாட்டேங்குது. டிரான்ஸ்ஃபார்மர் அதிகமாக கொடுத்தா அவுட்புட் கிடைக்கும், கம்மியாக கொடுத்தா வராது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் 12012 வந்து ஒரு 5 ஆம்பியர் வச்சு ட்ரை பண்ணாலே ஒரு நல்ல ஒரு ஆடியோ ரிசல்ட் கொடுக்கலாம். 20 30 20 50லாம் போட்டிங்கன்னா அதை நம்ம மேக் பண்ணுறது பொறுத்தா இருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி ஓகே, இந்த ஆம்பிஃபயர் பற்றி நம்ம பார்க்கலாம். எதையும் யூஸ் பண்ண தான் நான் சொல்லிட்டேன். இல்லை உள்ளே என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கணும்னு பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஆம்பிஃபயர் யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா IRF 150 கேட்டக் ஆடியோ வருது. இது என்னோடய ஃப்ரெண்டோட மேக் பண்ணுறது, இது தான் அதிகம் நான் யூஸ் பண்ணுறேன். அடியில் பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்காக 4 ஃபிட்டு, அதாவது 4 IC போட்ட IRF 150 சப்புக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். 2 கூலிங் ஃபேனு. இதுக்கு அடியிலே பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ரா டிஜிட்டோட ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு யூஸ் பண்ணிக்கிறேன் சேஃப்டியாக இருக்கிறதுக்காக. அதில் யூஸ் பண்ணிக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 24 வோல்ட்டு 10 ஆம்பியர் தான் கொடுத்துருக்குறேன். இதுக்கு இதுவே போதுமானது. நீங்கள் 24 வோல்ட்டு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இஷ்யூவும், அதாவது எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வராது. பவர் சப்ளைக்கு பார்த்தீங்கன்னா கெல்ட்ரான்லாம் 4 போட்டிருக்கிறேன். இது 9 வோல்ட் ரெகுலேட்டர் ஒன்று, 5 வோல்ட் ரெகுலேட்டர் ஒன்று பார்த்தீங்கன்னா யூஎஸ்பிக்காகவும் ஃபேனும் போட்டிருக்கேன். இது வந்து வசந்தோட ப்ரைம் போர்டு, இப்போ லேட்டஸ்ட் போர்டு. இது வந்து இந்த ஃப்ரீ செட் வர மாதிரி போர்டு. நான் யூஎஸ்பிக்கு மட்டும் யூஎஸ்பி கெய்னர் போர்டு யூஸ் பண்ணிக்கிறேன், அதாவது பஃபர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறேன். நல்ல ரிசல்ட் இருக்கும். ஒயரிங் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து நீட்டாக பண்ணியிருக்கிறேன். ஒயரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடியில் இருக்கும், ஒயரிங்கே தெரியாது. IRF பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இருக்கும், ஆனால் உங்களுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூ நடக்காது. வோல்ட் அதிகமாக கொடுத்தோம் அப்படி தான் கம்ப்ளைண்ட் வரும், மற்றபடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இஷ்யூமே நடக்காது. இந்த மாதிரி ஆம்பிஃபயர் தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 8500 ஒரு 9500 அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும். இது வந்து அப்ராக்சிமேட் ரேட்டு, ஒவ்வொரு டைம் மாறும். நீங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு நான் கரெக்டான ரேட் சொல்லிடுறேன். இப்போ வந்து நான் ஆடியோ ப்ளே பண்ணுறேன். ரொம்ப நேரம் ப்ளே பண்ண முடியாது, நான் விட்டு விட்டு ப்ளே பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு. ஒரு சிலர் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க IRF வந்து கெயின் கம்மியாக இருக்குதுன்னு. நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் தெரியும். ஆடியோ வந்து கேட்கும் போது தான் நம்மளுக்கு வந்து அதனோட ஃபீலிங் என்னென்னு தெரியும். மற்றபடி அதை நேரில் தான் கேட்கணும். நம்ம ஹெட்ஃபோனில் அந்த மாதிரி கேட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம ரிசல்ட் இருக்குன்னா தெரியாது. இதை பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்கு, இது பார்த்தீங்கன்னா சென்டரு. சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்க மாதிரி தான் ஃபீலிங்காக இருக்கும், பட் ஆனால் தெளிவான ஒரு சென்டர் வாய்ஸ் கிடைக்கும். சப்வூஃபர் பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் வந்து சோனி, என்னோட ரொம்ப ஃபேவரட்டான சப்வூஃபர் எடுத்துகிட்டேன் என்னோடய சோனி தான், அதை நான் ட்ரை பண்ணுறேன். பேஸே வைக்க முடியல, அந்தளவுக்கு ஒரு பேஸ் பஞ்ச் இருக்குது. நேரில் வந்து கேட்கும்போது அதனோட கண்டிப்பாக அதனோட இது கேட்கும். ரெக்கார்டிங்கில் எப்படி இருக்குன்னு தெரியல, நேரில் கேட்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும்.
இப்போ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலான வால்யூம் வச்சிடறேன். என்னோட வீடியோ டெஸ்டிங் பார்த்தீங்க அப்படி சாரி ஆடியோ டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸ்புக் லிங்கில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணுங்கள், நல்லா பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன். ப்ரைஸ் மட்டும் தான் கொஞ்சம் முன்னப்பின்ன மாறும், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஏன்னா ரேட் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ மாறிட்டே இருக்குது, இது எப்போ தான் வந்து இதுக்கு ஒரு இது கிடைக்குமான்னு தெரியல. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேக்கேஜ் 2030 4191 ஒன்று வச்சு ஒரு பேக்கேஜ் ஒரு வீடியோ போடுறேன். அதோட ப்ரைஸ் டீட்டெயிலும் நான் அந்த வீடியோவில் ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுவோன்னா இந்த ப்ரைஸ்க்குள்ளே வரும், அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படுறீங்க காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 4 டேஸ் 5 டேஸ் டைம் கொடுத்து நான் வாங்கி அனுப்பிச்சிடறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் டு ஆல்.